இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எங்கே தங்கியிருக்கேன்னு. ஸோ ஒரு சின்ன வெக்கேஷன் பிளான் பண்ணேன், பட் வீட்டுக்குருந்து ரொம்ப கிட்ட இருக்கணும், ரொம்ப தூரம் போகக்கூடாது, கோவிட்னால பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்படி பார்த்து ஒரு இடம் செலக்ட் பண்ணோம். அண்ட் வீட்டிலேருந்து வெளியே போனாலும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னு. ஸோ எம்ஆர்சி நகரில் இருக்கிற சோமர் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ இட்ஸ் ஆர் சர்வீஸ் அபார்ட்மெண்ட், உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், வாங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசேஜ் டோர், மெயின் டோர் வந்து என்ட்ரி ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக நம்மளுக்கு தேவையான ஒரு இடம் கிச்சன் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு எல்லாமே ஏ டு செட் எல்லாமே இருக்கும் இங்கே. கிளாஸஸ், கப், சாசர் அண்ட் சமையல் பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம. தோ இப்படி எல்லா செட்டப்புமே இருக்கும், நம்ம வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாமே இருக்கும் இங்கே. கட்டிங் போர்ட், பவுல்ஸ், பிளேட்ஸ் அண்ட் டோஸ்டர் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது இங்கே. அண்ட் யா, வெசல்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப் அண்ட் அந்த க்ளீனிங் அந்த சர்ஃபும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்குது, க்ரில்லர் இருக்குது, அண்ட் இண்டக்ஷன் இன்பில்ட் ஸ்டவ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, கிளாஸஸ் அண்ட் கப்ஸ் சாசர் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர தேவையில்லை. அண்ட் நம்ம சேஃப்டி நம்ம ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கொண்டு வரலாம். அண்ட் நான் அதே மாதிரி பாப்பாவுக்கு மட்டும், பாப்பாவுக்கு தேவையான வெசல்ஸ் என்னென்ன வேணுமோ குக் பண்ணுறதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்கு ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி பாப்பாவுக்கு மட்டும் செப்பரேட்டாக நான் கேரி பண்ணிட்டேன். வீட்டிலேருந்து இந்த பாஸ்கெட்டில் நான் கேரி பண்ணிட்டேன். அண்ட் யா, இங்கே வாஷிங் மிஷினும் இருக்குது. சொன்ன சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான், நம்ம வந்து எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், ஆனால் காசு பே பண்ணணும். ஸோ யா, இதுதான் டைனிங் ஏரியா. ஸோ அது கிச்சன் ஏரியா முடிஞ்சிச்சு, இது டைனிங் ஏரியா. டைனிங் டேபிள் நீட் சாப்பிட்டு முடிச்சாச்சு நாங்களும். அண்ட் வாட்டர் ஹாட், கோல்ட், நார்மல் எல்லாமே இருக்குது. அண்ட் சின்ன பேண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாஸ்தா, பிஸ்கெட் அண்ட் டீ காஃபிக்கான ஒரு சின்ன பேண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கிறது தான். அண்ட் இதுதான் லிவிங் ஏரியா, லிவிங் ஸ்பேஸ். அண்ட் யா, இந்த கர்டன்ஸ் நம்ம திறந்து விட்டுட்டோம்னா நல்ல வெளிச்சம் வரும் நம்மளுக்கு. ஸோ டிவி இருக்குது அண்ட் நல்லா உட்காந்து பேசுறதுக்கு, ஈவன் ஃபார் மீட்டிங்ஸு, ஸ்கிரிப்ட்ஸு எழுதுறதுக்காக, இல்லைனா ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு, நம்ம வீடு மாதிரியே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு, இந்த ரூமுக்குள்ளே அவங்க பாத்ரூம் கொடுக்கல, இந்த ரூமில் தான் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் பாத்ரூம் பார்க்குறதுக்கு என்ன இருக்கு, ஒன்றும் இருக்காது. ஸோ இது ஒரு ரூம். அண்ட் ரூம்குள்ளே கெஸ்ட் இருக்காங்க. அட்டி பாப்பா என்ன பண்ணுறீங்க, டிவி பார்க்குறீங்களா? ஆ, ஸோ என் ஹஸ்பண்ட் அண்ட் என் பாப்பா அண்ட் விஷ்ணு. விஷ்ணு வந்து பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பேபி ஃபோட்டோ ஷூட் பண்ணாரா இல்லைன்னு தெரியல. இந்த பேபியை வச்சு ரொம்ப பாடாக பாடுறாரு அவர். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், அப்புறமா எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ரூம் அண்டு பார்த்துக்கோ. ஸோ இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடலன்னா பாப்பா நம்மளால் ஒர்க் பண்ண விட மாட்டான். ஸோ இதுதான் வந்து மெயின் பெட்ரூம். ஸோ மெயின் பெட்ரூம் இப்படி இருக்குது. இங்கேயும் டிவி இருக்குது அண்ட் அட்டாச்சாக இருக்கிற காட், சிங்கிள் காட்டாக இருக்குது. அங்கே சிங்கிள் சிங்கிள் காட்டாக இருக்குது, இங்கே வந்து அட்டாச்ட் காட்டாக இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா, எவ்ரி திங், ஈவன் வேர்ட்ராப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஈவன் பாத்டப் இருக்குது. ஸோ இதை விட வேறு என்ன வேணும் நம்மளுக்குல. ஸோ ஒரு ஸ்டே ஏரியா இல்லாமல் நடுவுலேருந்து பார்க்குறவங்க வந்து, இந்த வீடியோ ஹாஃப் வேன்னு பார்க்குறவங்க வந்து இது தான் என் வீடு அப்படின்னு நினைக்க போகிறீங்க. பட் என்னோடய வீடு இல்லை, ஓன்லி டூ டேஸ்க்கு மட்டும்தான் என்னோடய வீடு இது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ். நிறைய பேருக்கு சோமர் செட் பற்றி தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, பட் எனக்கு ரொம்ப இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, நான் 20 வருஷமாக சென்னையில் இருக்கேன், எனக்கு இப்போ தான் வந்து இது பற்றி தெரிஞ்சிருக்கு. அண்ட் இப்போ தான் நான் வெளியே போக ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ பாப்பாவோட பர்த்டே வந்து பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ரொம்ப கிராண்டாக பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் கோவிட்னால பேபிஸ்க்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, பேபியோட சேஃப்டி தான் மெயின். பர்த்டே நம்ம எப்போ வேணாலும் செலிப்ரேட் பண்ணலாம், ஆனால் சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அதனால்
நல்ல ஒரு ஸ்டே பிளேஸ் எடுத்துகிட்டு நல்லா அவங்க வந்து 2 hours எடுத்தாங்க எங்களுக்கு செக்இன் பண்ணும்போது. 2 hours வந்து நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க அண்ட் பேபி இருக்கிறதுனால இன்னும் நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஈவன் ரெஸ்டாரண்ட் இங்கே அவைலபிள் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோட ஆர்டர் பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம க்ரோசரிஸ் வாங்கிட்டு வந்து குக் கூட பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை, அதனால வந்து நாங்கள் ஸ்விக்கி பண்ணிட்டோம். ஸோ எஸ், யாராவது இந்த மாதிரி வீடு விட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வந்து இங்கே வரலாம். இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சது இதுதான். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது எம்ஆர்சி நகரில் இருக்குது, லீலா பேலஸ் கிட்ட, சோமர் செட்னு போட்டாலே வரும். இது பெய்டு ப்ரமோஷனே இல்லை, நான் பே பண்ணி இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் தவிர அவங்க எனக்கு எந்த காசும் கொடுக்கல. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேருக்கு வந்து வெளியில் போகணுன்னு இருக்கும், ஆனால் பட்ஜெட் பார்ப்பாங்க அண்டு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து வெளில போகணுமா குழந்தைங்களை வச்சுட்டு அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான பிளேஸ் அண்டு என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம்குள்ளே இருக்கிறத விட அதே அமௌண்ட்டில் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் வித் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு வந்து வெக்கேஷன் போகணும் இந்த மாதிரி இடத்துக்குனா நீங்கள் சோமர்செட்டுக்கு வந்துடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.